Hello everyone, in this video we will see face transplant. Face transplant is a topic of mind. This is a medical procedure. Yes, correct. This is a medical procedure. Tha. Further details in the video. Pola. First, what is face transplant? Face transplant is face transplant na nothing but na munnadiye sonna mari idu oru medical procedure da idhula enna pannuvaanga na oru person oda edho oru part of face illati motta muga urupugalaiyume tissues vechu replace pandrathu da face transplant appdinu solranga yaar tissues tharuvaanga appingra question neraya per mind ku varum enna pannuvaanga na ipo oru blood eppadi donate panna oru donor irukkaangalo adhe mara tissues donate panna donors irupanga so and the tissues vechu edho oru part of face illa complete face vandu replace pandrathu da face transplant appdinu solranga. Next, face transplant la iruka discovery pathi paakalam. World first partial face transplant vandu November 27, 2005 la France la pannirukanga. Partial face transplant appadina nothing but edho oru part illati rendu muga urupukala mattume change பண்றது இல்ல replace பண்றது தான் partial face transplant அப்படினு சொல்றாங்க மொத்த முக உறுப்புகளையுமே அதாவது full face transplant நடந்தது வந்து ஸ்பெயின்ல 2010 ல அதாவது ஒரு 5 years கழிச்சு இது நடந்துருக்கு. Next இப்ப நிறைய பேருக்கு world first face transplant பத்தி ஒரு excitement இருக்கும். World first face transplant வந்துட்டு 9 years old ஒரு பையனுக்கு தான் பண்றாங்க. அந்த பையன் பேரு சந்தீப். அது ஏன் பண்றாங்க அப்படினு பார்த்தா அந்த பையனோட முடி வந்து த்ரஷர் அப்படிங்கற ஒரு மெஷின்ல மாட்டிருது. த்ரஷர்ங்கிறது நதிங் பட் ஒரு அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ற ஒரு மெஷின் தான். அந்த மெஷின்ல அந்த பையனோட முடி மாட்டனதால முகம் ஃபுல்லாமே கிழிஞ்சிருது. அந்த பையனை ஹாஸ்பிடலுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போகையில அவங்க ஃபேஸ் வந்து ரெண்டு பீஸா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல எடுத்துட்டு போறாங்க. அண்ட் சந்தீப் வந்துட்டு அன்கான்ஷியஸா தான் ஹாஸ்பிடல் போறாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோனேவே சர்ஜியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஆர்டரிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலுமே அந்த சைல்டுக்கு வந்து சில மஸ்குலர் டேமேஜ் ஸ்கேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் சந்தீப்க்கு ஆப்ரேட் பண்ண சர்ஜியனோட பேர் வந்துட்டு அப்ரஹாம் தாம்சன் அப்படிங்கிறவர். அவரு தான் இந்தியாஸோட டாப் மைக்ரோ சர்ஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே மைண்டுக்கு வர ஒரு க்வெஷ்சன், யார் யாருக்கெல்லாம்ப்பா இந்த சர்ஜரி பண்ணலாம், ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்வெஷ்சன். யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேர்ன்ஸ் அதாவது தீக்காயம் வந்து ஃபேஸ் டிஸ்ஃபிகர் ஆகிருக்குல்ல அவங்க, டிசீஸ் வந்து ஃபேஸ் டிஸ்ஃபிகர் ஆனவங்க, அதுக்கப்புறம் பைபர்த்லேயே ஃபேஸ் டிஸ்ஃபிகர்டாக இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். பேசிக்காக ஃபேஸ் டிஸ்ஃபிகர்டாக இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் எல்லாருக்கும் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சூட்டபிள் டிஷ்யூ, ஸ்கின் கலர் எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாமே கன்சிடர் பண்ணி கரெக்டான டோனரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேஷண்ட்டோட ஃபேஸை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறக்கு ஒரு பெரிய சர்ஜரி நடக்கும். அது ஒரு லாங் சர்ஜரின்னு தான் சொல்லணும். 8 to 36 hours அந்த சர்ஜரி நடக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், 8 to 36 hours அந்த சர்ஜரி நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 14 days அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்குவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாமே கரெக்டான டோனர் செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சர்ஜரி 8 to 36 hours. எதுக்குன்னா பேஷண்ட்டோட ஃபேஸ் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சர்ஜரி 8 to 36 hours, 10 to 14 days அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தங்கணும். இதுக்கப்புறம் லைஃப் லாங்காக இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக்கை வந்து லைஃப் லாங்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டமை, ஓன் இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம பாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கும்னா, ஒரு புதுசாக ஒன்று நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா அதை போய் எதிர்க்கும். அது எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்கை வந்து லைஃப் லாங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ஜரி வந்துட்டு ஈவன் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஃபேஸையே டேமேஜ் பண்ணலாம். அது அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செகண்ட் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். இதுதான் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன்.
So thank you. If you like the video, like, share, comment and subscribe to my channel, Base Knowledge. Thank you.